Hi friends, I am Pratish. In this video, I am going to show interesting content. What I am going to show you is that I am Hi friends, I am Pratish. In this video, I am going to show you a super content. என்ன கண்டென்ட் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்றது அதாவது இது ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் தான் ஆனா இது ஒரு ப்ராப்ளமா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள்க்கு என்னுடைய கமாண்ட் பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட் பண்ணிருக்காங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஷோ ஆகுற எல்லா கமாண்ட்ஸும் வந்து பாத்தீ
சால்வ் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி ஒரு லோகோ வச்சுருக்கேன். இந்த இடத்துல யுவர் ஸ்டோரி அப்படின்ற இடத்துல இருக்கு இல்லையா, இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துட்டு உங்களுடைய லோகோ ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போ ப்ரொஃபைல் பேஜ் வந்த உடனே எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் இல்லையா, சாரி எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளிக் பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்க எல்லா விதமான செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது இதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் செட்டிங்ஸ் கிடையாது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செட்டிங்ஸ், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ப்ரொஃபைல் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்து சேஞ்ச் யுவர் ப்ரொஃபைல் இமேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நியூ ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேறு ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ண போகிறேன். என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் இமேஜ் வச்சுக்கலாமே. இப்போ சேனல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிடறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நேராக போய்க்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு எனக்கு சேஞ்ச் ஆக மாட்டேங்குது அப்படியே நிற்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம். சர்வர் ப்ராப்ளம்னா என்ன, என்ன ப்ரோ இது புதுசாக ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமில்லை. இப்போ சர்வர் ப்ராப்ளம்னா எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு விஷயத்தை நிறைய பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நடக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கிராஷ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரே டைமில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லா விதமான விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருப்பீங்க. அப்போது எத்தனை பேர் யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் எக்கச்சக்கமான பேர் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் இந்த சர்வர் ப்ராப்ளம் வரும். இந்த சர்வர் ப்ராப்ளமை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த சர்வர் ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வருது. இப்போ ஒருவேளை இந்த சர்வர் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது. எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமே இது வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிகிட்டே தான் வராங்க. என்ன அப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சர்வர் ப்ராப்ளம் என்னவாக மாற்றிட்டாங்க அப்படின்னா டிலேவாக ஆக்கிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த சர்வர் ப்ராப்ளம் மூலமா நடக்கலை அப்படின்னா அது கொஞ்ச நேரம் லேட் ஆகும்னு அர்த்தம். அப்போது இப்போ நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ப்ரொஃபைலாக வைக்கிறேன் அப்படின்னா இப்படி ப்ராசஸிங் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஆனால் இந்த இடத்துல லோடிங் நடந்துட்டு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் மாறும். இந்த மாதிரி லோடிங் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த லோடிங் நடக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த லோடிங் நடக்கலை அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மேலே இருக்க சேவ் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுவீங்க. அதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த அதே ப்ரொஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலாக வரும். இந்த ஒரு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்துச்சு, இந்த ஒரு ப்ராப்ளம்க்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடச்சிடுச்சு. அதனால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.